தமன்னா. சங்கீதம் 33:1. சங்கீதம் 33:1. நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். இந்த வசனம் சொல்கிறது கர்த்தருக்குள் களி கூறுங்கள். யாரை கர்த்தருக்குள் களி கூற சொல்லும்படி சொல்லுகிறது என்றால் நீதிமான்களுக்கு. நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் நீதிமான்கள். இயேசு கிறிஸ்துவின் நீதியை தரித்திருக்கிறவர்கள் நீதிமான்கள். நம்முடைய நீதி அல்ல, அவருடைய நீதி நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வையில் நீதிமான்களாய் காணப்படுகிறோம். நீதிமான்களுக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தில் ஒன்று களி கூறுவதாகும். ஆகவே தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான்களை களி கூறுங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய கரத்தினால நீங்கள் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறபடினால நீங்கள் களி கூறுவதற்கு எல்லாவித தகுதியும் உடையவர்களாக இருக்கிறீர்கள். கர்த்தருடைய களி கூறுதல் உங்களுக்கு உண்டு. இன்றைக்கு கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு நம்மளை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். நாம் கர்த்தருக்குள் களி கூற முடியும், ஏனென்றால் அவருடைய நீதிமான்களாக இருக்கிறோம். ஜெபிக்கலாமா? அவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கலாம். அவர் நம்மளை நீதிமானாய் ஆக்கியிருக்கிறபடினால் நன்றி செலுத்தலாம். அவருடைய நீதி நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கபடினால் நன்றி செலுத்தலாம். அவருடைய சந்தோஷம் நமக்குரியதாக இருக்கிறபடினால் அவருக்கு நன்றி செலுத்தலாம். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை உம்முடைய நீதிமானாய் மாற்றியிருக்கிறக்காக நன்றி. உம்முடைய நீதியை எங்களுக்கு தரிப்பித்திருக்கிறக்காக நன்றி. அன்றே நாங்கள் உம்மிலே களி கூற எங்களுக்கு கிருபை தாரும். உம்மிலே நாங்கள் இன்னும் பலப்பட எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய சந்தோஷத்தை எப்பொழுது உடையவர்களாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய பிரசன்னம் அவர்களை மூடி இருக்கட்டும். அன்று உம்முடைய கிருபையுள்ள கரங்களை தாங்கட்டும். அன்று எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தருள். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய், இந்த நாள் அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும்ப்பா. நீர் பொறுப்படுத்தி கொள்ளும், நீர் வழி நடத்தும். உமக்கு எல்லா துதிகனமையுமே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.